துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபதுக்கு பறந்து போக ஜிடி ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்க திங் துபாய் திங்க் ஜிடி கார்த்தி புது சட்டை புது மைக்கு புது ஃபோனு புது ஃபோனு அதான் தட் நம் பார்வையாளர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஸோ நல்லாலங்கிறது இல்லை ஆடியோ சரியாக கேட்குறது இல்லை அப்படிங்கிறது ஏன்னா என்னங்க பேசுகிறீங்க வாழ்வி மேத்த வேண்டியதாக இருக்குது சொல்லுறதை சொல்லிட்டோம் அது மட்டும் சத்தமாக கேட்குது திருப்பி நீங்கள் ரெண்டு பேரும் கே கணத்துக்குள்ளே போய்றீங்கன்னு சொல்லிட்டே இருந்ததுனால அவுஸ்திரேலியாவிலிருந்து நமக்காக புதிதாக இரண்டு மைக்குகள் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் மேட் இன் இந்தியான்னு சொன்னாங்க மேட் இன் இந்தியா தான் வாங்கலான்னு பார்த்தாங்களாம் ஆனால் ஆத்ம நிர்மாள் இது வரலையாம் அதனால் சரி அடுத்த வாட்டி இங்கே போய் இத்தாலி போகிறார்ல்ல மோடி சார் அப்போ வாங்கிட்டு சொல்லியிருக்காங்களா அது வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியா மைக்கு வச்சு ஓப்பதை சொல்லியிருக்காங்க இத்தா சோனியாவோட ஊரில் அங்கே போகிறோம் அப்படி சரி ஓகே சரி சோக்குள்ள போவும் இது சொல்கிறது சொல்லிட்டோம் ஸோ ஒளிப்பதிவாளர் ஹரிகரனுடன் நான் புரட்சி தொகுப்பாளர் சிவகுமார் உங்கள் கார்த்திக் ஐயா ஒரு வருத்தமான செய்தி வந்திருக்கிறது என்னென்னா வந்து கன்னடத்துடைய சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் இறந்துவிட்டார் அதுவும் மிக குறைந்த வயதிலேயே நாற்பத்தாறு வயதில் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு த இந்திய திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் வந்து அப்படியான ஒரு மரணம் ஏன் ஏற்பட்டது அவர் எந்த அளவுக்கு கன்னட சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நபர் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட யாஷ் கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்போம் அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்லலாம் இருந்திருக்கார் இன்னைக்கு நேற்று மா காலை கூட ட்வீட்லாம் பதிவு செஞ்சுருக்கார் புனித் ராஜ்குமார் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அவருக்கு வந்து இப்போது ஜிம் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு நாற்பத்தாறு வயதில் கன்னடத்தோட பவர் ஸ்டார் அப்படின்னு இவர் வந்து எல்லாருமே பயங்கரமாக அந்த கூஸ் எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த செய்தி வந்த சில மணி நேரங்களிலே பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே மூடப்பட்டு விட்டன பெங்களூரில் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் புனித் ராஜ்குமார் இன்னொன்று ஃபேமிலியாகவே அவங்க எல்லாருமே பயங்கர சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க அப்பா ராஜ்குமார்லேருந்து அண்ணன் சிவராஜ்குமார்னு அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே பயங்கர ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி இவரே புனித் ராஜ்குமாரே செ சென்னையில் பிறந்த ஒரு நபர் தான் ஒரு ஆறு வயதாக இருக்கிறப்ப தான் ஃபேமிலி வந்து மைசூர் ஷிஃப்ட் ஆகிறாங்க சின்ன வயதுலேருந்தே ஸ்டார் டம் அது இல்லாமல் எல்லா படங்களுமே பயங்கர ஹிட்டு டான்ஸ் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக ஆடுறதுன்னு நிறைய விஷயங்களில் புனித் ராஜ்குமார் இன்னொன்று ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக ரொம்ப பா பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு நபர் இதெல்லாம் தாண்டி மறைவுக்கு அப்புறம் சில செய்திகள் வெளியே வந்தது என்னென்னா அவரோட கண்களை வந்து தானம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கன்னடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அது அவரோட ஃபேன்ஸ்லருந்து எல்லாத்தையுமே அது பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணும் ஸோ மரணத்திற்கு பின் புனித் ராஜ்குமார் செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் அதை சொல்ல முடியும் இன்னொன்று ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டார் இந்த சின்ன வயசில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரிக்குமே அவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்குது நார்த்தில் இருக்கிற ஆக்ட்ரஸில் இருந்து சோனு சூத் இங்கே இருக்கிற நம்ம சித்தார்த் குஷ்பூனு எல்லாருமே ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இடத்தேன்னா ஒரு கன்னடத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த சின்ன வயசில் இருக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே வருந்த ஒரு செய்தி கோயில்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து சமபந்தி விருந்து அப்படிங்கிறது வந்து பல முக்கிய நிக முக்கிய நாட்களில் வந்து நடக்கும் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் அன்னதானங்கள் தொடர்ச்சியாக வழங்குவது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்க அந்த அன்னதானத்திலும் கூட அது சமபந்தி விருந்தாக இல்லாமல் அங்கேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது சமீபத்தில் அப்படி ஒரு நாடோடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்தார் அந்த வ வீடியோங்கிறது காணொலி எல்லாவுக்குமே வைரலாக மாறியது அதுக்கப்புறம் உடனடியாக மறுநாளே வந்து அவங்கள வந்து சாப்பிட வந்து எல்லாருடையும் சாப்பிட வச்சாங்க இப்போ என்னென்னா அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவே அவங்களோட அமர்ந்து சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வையும் நம்ம பார்க்குறோம் கடந்த தான் அந்த வீடியோ ரொம்பவே வைரலாச்சு அவங்க பேசிய வார்த்தைகள்ங்கிறது வந்து நம் எல்லோருடைய சமூகத்தில் புறந்தளப்பட்டவர்கள் இல்லை சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோட ஒட்டுமொத்த வழியுமே அவங்க பேசியிருந்தாங்க நாம் இத்தனை நாளாக நாம் சாதித்து கொண்டிருந்த ஒரு கள்ள தான் நம் நம்ம அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக தான் அவங்களோட பேச்சு இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சேகர்பாபு முற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்னென்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற பெருமாள் திருக்கோயிலில் வந்து அனைத்து மக்களுடனும் அமர்ந்து உணவு சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் சேகர்பாபு அந்த பெண்மணி இருவருமே உட்காந்துருக்காங்க எங்கேயுமே சேகர்பாபு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இவர்களுடன் சாப்பிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரு ட்வீட் பண்ணலை ரொம்ப சப்திலாக ரொம்ப ரீசெண்டாக இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி சேகர்பாபுவும் இதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது ஏன்னா காலங்காலமாக அவர்களை ஏன் இவ்வளவு புறக்கணிப்புகளுக்கும் இவ்வளவு அவமானங்களுக்கும் அவங்கள நாம் வந்து உட்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அதை தொடர்ச்சியாக நாம நாம் யாராவது கேள்வி எழுப்பி இருக்கணும் இப்போ அவங்களுக்கான வெற்றியவும் இல்லை அவங்களுக்கான ஒரு நியாயத்தையும் அவங்க கேள்வி எழுப்பி தான் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதே இந்த சமூகத்தோட ஒரு மிகப்பெரிய அவலமாக தான் இருக்க முடியும் சேகர்பாபுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என் வாழ்த்துக்கள் சசிகலாவுடைய அதிரடிகள் அடுத்தடுந்தோ நம்ம பார்க்குறோம் பசும்பொண்டில் முத்துராமலிங்கன் அவருடைய பிறந்தநாளில் எல்லா கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்துவதுங்கிறது வழக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி வந்து ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஆனால் அதிமுக வெச்ச சாமமுக அந்த மோதலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னவோ நேற்றே சசிகலா வந்து அங்கே போய் மரியாதை செலுத்தி வந்திருக்கிறத பார்க்குறோம் அதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் ரெண்டு என்னென்னா வந்து ஜெயலலிதா பயன்படுத்திய கார்லாம் அதிமுக கொடியோடு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்த திருப்பூரில் கொடி காத்த குமரனுக்கு அப்புறம் கொடியை விடாமல் பிடிச்சிக்கிட்டே பிடிவாதமாக இருக்கிறது சசிகலா மட்டும்தான் பெங்களூர் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்தப்பயே எப்படி வந்து குழந்தை வந்து கருப்பு திறந்து வெளியில் வெளியில் வரப்போ அந்த தொப்புள் கொடியோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலை விட்டு வெளியில் வந்தோடனே அதிமுக கொடியோட வந்தவங்க சசிகலாங்கிறதுனால எங்கே போனாலுமே வந்து அந்த அண்ணாதிமுக கொடியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க அங்கே வந்து அதிமுகவை சேர்ந்தவர்களே வந்து எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு நேரம் வந்து ஒதுக்கணும் அஞ்சலி செலுத்துவதற்காக அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கட்சி விட்டு நிற்கினாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது ஆனால் வந்து அங்கே வந்து அந்த அலுவலர் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி கிடையாது அப்படிங்கிறனால அவரை வந்து அதிமுக அப்படிங்கிற பேரில் வந்து அவருக்கு நேரம் ஒதுக்கலை இவங்களுமே வந்து நான் இன்றைக்கு போனோம்னா தேவையில்லாத பதற்றங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உணர்ந்ததாலே என்னவோ நேற்றையே போயிட்டு வந்திருக்காங்க எப்படி இருந்தபோதும் இது வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனமான மூவ் அப்படின்னு தான் சொல்லணும் வந்து அடுத்தடுத்து இது மாதிரியான விஷயங்களை சசிகலா தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த பேப்பர் போட்டுமே வந்து சில கம்பெனில எல்லாம் போய மாட்டாங்க இல்லைங்க என்ன கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு போங்க ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட நேரடி போட்டியாளர்னு இருப்பாங்கல்ல அவங்க கூட பேசுகிற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி பைக்கில் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தோம்னா இல்லை இப்பேயே கிளம்புங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி தான் அதிமுக இருக்கவங்க திமுக சேரணும் அப்படின்னா ஏன்பா இப்போதான் எதிர்கட்சியில் இருக்கும் கொஞ்ச நாள் பொறுப்பா நமக்குன்னு நம்ம பக்கம் காத்து திரும்பாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சால்ஜாப் சொல்லி அமிக்கி அமைக்க உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சசிகலா ஒரு நிமிஷம் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்களா அதிமுக

பட் வந்து அது வந்து அவங்களோட கார் தான் இதுக்கு மேலே காங்கிரஸ் நம்பிட்டு இருந்தால் பயன் இல்லை சோனியா காந்தி மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் கூப்பிட்டாலும் நம்மளாம் தான் அட்டன் பண்ணுறோம் காங்கிரஸ் காரங்க அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல ஒரு பக்கம் ராஜ் ராஜ்தாக்கரே இந்த பக்கம் ஒரிசான்னு எல்லாமே எதிர்கட்சிகள் இருந்தாலும் ஒரு வலுவான எதிர்கட்சி இங்கே அமையலை அப்படின்னா இன்னும் பல ஆண்டுகளுக்கு வந்து பாஜக தான் இருக்கும் முப்பது பர்சன்ட் ஓட்டை வாங்கியே பாஜகனால் இருக்க முடியும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோரே சொல்லிவிட்டாருன்னு நேற்று நம்ம ஷோவில் பார்த்துருந்தோம் ஸோ அது புரிஞ்சோ புரியாமையோ மம்தா பானர்ஜி இப்போ ரொம்பவே ஒரு எல்லா ஸ்டேட்லையுமே அவங்க வந்து நேரடியாக களமிறங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே இது கெஜ்ரிவால் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் மம்தா பானர்ஜி இந்த வாட்டி கோவால வந்து நேரடியாகவே தேர்தல் இறங்குகிறார் அதே மாதிரி முன்னாள் டென்னிஸ் வீரர் லியேண்டர் பயஸ் அவருங்க வந்து திரிணாமுல் கட்சியில் சேர்றாங்க ஒரு இந்தியா முழுக்க ஒரு பார்ட்டியா மாறணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற நிறைய கட்சிகளுக்கான ஒரு கனவு கெஜ்ரிவால் ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி மாயாவதி ட்ரை பண்ணி இப்போ எல்லா ஊர்லேயுமே மாயாவதி கட்சிக்குன்னு ஒரு நாலஞ்சு பேரையாவது எடுத்து வச்சிருப்பாங்க இதெல்லாமே வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு சாத்தியத்தை நோக்கி இதெல்லாம் நகர ஆரம்பிக்குமா இல்லை எங்க புருஷரும் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரு மூணு பேர் நாலு பேர் அளவுக்கு தான் அதை கூட்ட முடியுமா இல்லை அடிப்படையில் வந்து மம்தாவுடைய தந்திரம் செயல் தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பிஜேபி வந்து இந்தியா முழுக்க என்ன பண்ணுதோ அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து ஆட்களை இழுத்து பிடித்து தன்னுடைய ஆட்சியை உருவாக்குறது அல்லது தன் தான் வந்து அந்த இடத்துல வந்து கால் காலுண்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பிஜேபி எல்லா சைட்டிலையும் பண்ணுறதை பார்ப்போம் வந்து தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் அது வந்து பெரிய அளவில் பாட்ஷா பழிக்கலை இங்கேயுமே கூக்கா செல்வத்தில் வந்து எல்லாருமே போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷனை ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க வந்து ஏடிஎம்கேலேருந்து காங்கிரஸ்லேருந்து ஆட்களை எழுத்துகிட்டு வந்து அவங்க ஆதரவோடு ஒரு ரங்கசாமியுடைய கவர்மெண்ட் அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இது வந்து இந்தியா முழுக்க வந்து பிஜேபி செய்யக்கூடிய ஒரு செயல் தந்திரம் அப்படின்னா இதை வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி பண்ணுறதை பார்க்குறோம் காங்கிரஸோடு அவங்க நட்புணர்வோடு இருக்கிறப்பையே காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆளை இழுக்கிறாங்க பிஜேபியிலேருந்து சமீபத்தோட பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கூட போய் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அதே மாதிரி வந்து இப்போ இவர் லியாண்டர் பைய சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா தரப்பில் வந்து ஆட்களை வந்து இழுக்கிறது தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான உத்திகள் அது ஒரு பக்கம் இன்னொன்று அது ஒரு மாநில கட்சியாக சுருங்கி போகாமல் உண்மையிலேயே வந்து ஒரு தேசிய கட்சியாக ஆகிறது இப்போ நம்ம இது அதிமுக பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக பேரதை தவிர அவங்க தமிழ்நாடு மிஞ்சி போன ஒரு கர்நாடகத்தை தாண்டி அவங்க எங்கேயுமே இல்லை ஆனால் மம்தா பானர்ஜி பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வட இந்தியாவது அங்கங்கே கிளை பெறப்போ கர்நாடகானா ஜெயில சொல்றீங்களா அங்க புகழந்தியில அங்கே தானே இருந்தாங்க கர்நாடகாவில் எலெக்ஷன்லாம் இருக்காங்க ஜெயிச்சது பெருசா கிடையாது அப்படின்னாலும் கர்நாடகாவில் வந்து அதிமுக வந்து கர்நாடகாவில் தமிழர்கள் வாழப்போகக்கூடிய பகுதிகளில் இருக்கு திமுகவுமே இருக்குது ஆனால் திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலை தாண்டி ஒரு விரிவான ஒரு கட்சியாக மாறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கானதான் நீங்கள் மாதிரி கோவாவில் வந்து அதுக்கான கோவாவில் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அவங்களுக்குமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இங்கே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இப்பயும் கூட திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கலாம் அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு யாருன்னு பெருசா அது தெரியல ஆனாலும் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னன்னா வந்து இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குதோ இல்லையோ காங்கிரஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய கட்சிகள் இருக்கிறது இருக்கும் ஏன்னா வந்து அதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கட்சியில இருந்தா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரங்கசாமி ஒய் காங்கிரஸ் ரங்கசாமி ஒரு காங்கிரஸ் இப்போ வந்து புதுசாக வந்து இவரே வந்து ஆரம்பிச்சிருக்காரு பஞ்சாப்ல அமரீந்தர் சிங் அமரிந்தர் சிங் அவரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது ஆரம்பிப்பார் அப்படிங்கிறனால வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்த ஆலம்பரம் அங்கங்கே வந்து கிளப்பறப்படுற மாதிரி அங்கங்கே வந்து ஆட்களை உருவாக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய ரூட்டுத்தல் அப்படின்னு சொன்னால் அது மம்தா பானர்ஜி தான் சொல்ல முடியும் அடுத்த தேர்தலுக்கு வந்து உண்மையிலேயே தயாராவது மம்தா பானர்ஜி தான் சோனியா காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ கிடையாது மம்தா பானர்ஜி தான் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தென் மாநிலங்களையும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கால்பதிக்குமா தென்னிந்தியடைய இதயங்களை அவங்களால வெல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் என்னென்னா வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில் எப்பயுமே ஒரு நீண்டகால தொடர்புங்கிறது இருந்துக்கிட்டே வந்துருக்குது ஏன்னா வட இந்தியாவோட அது வந்து தன்னை வந்து அசோசியேட் பண்ணிக்கிட்டதே கிடையாது வந்து அவங்க வந்து ஒரு தனியான ஒரு இனமாக தான் எப்பயுமே கற்றுக்கிட்டு இருக்காங்க ரவீந்திரநாத் தாகுல் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பொதுவாக அந்த தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நிறைய வந்து தொடர்புகள் இருக்குது வெஸ்ட் பெங்காலோட அப்படிங்கிறதுனால வந்து இங்கேயுமே சவுத் இந்தியாலுமே அவங்க அடுத்தடுத்து வந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான காலம் நம்புவதற்கான வேலைகளை தான் பார்க்குறோம் அப்போ வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் நம்மளும் எதிர்பார்க்கலாம் இங்கே ஆனால் கண்டிப்பாக மௌரியன் டைனாஸ்டியிலேருந்து முகல் டைனஸ்டி வரைக்கும் யாரும் தென் தமிழக வரைக்கும்லாம் வந்ததில்லை மம்தாவோ யாரோ ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான் நிச்சயமாக நவம்பர் ஒன்றா ஜூலை பதினெட்டா இதில் எந்த நாளை கொண்டாட வேண்டும் ஆல்ரெடி தமிழர்களுக்கு கடந்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு சித்திரை திருநாள் அதாவது தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம சித்திரை திருநாளை கொண்டாடணுமா இல்லை தை திருநாள் கொண்டாடணுமா அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி வந்தால் சித்திரை திருநாளாகவும் த திமுக ஆட்சி வந்தால் தை திருநாளும் கொண்டாடணும்னு ஒரு டிபேட் இருந்துச்சு இன்னொரு பக்கம் நிறைய சான்றவர்கள் ஆண்டவர்கள் எல்லாமே வந்து தை தைதான் தை பிறந்தால் தான் வலி பிறக்கும் சித்திரை பிறந்தாலாம் வலி பிறக்காது அதனால தை தான் நமக்கான இது அதுதான் அறுவடை காலம் அதனால அதுதான் தமிழர்களுக்கான ஒரு ஆண்டு தொடக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இப்போது அதே மாதிரி இப்போ இன்னொரு பிரச்சனை வருது ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கான நாள் அப்படிங்கறத நாம் அனுசரிக்க வேண்டுமா அல்லது நவம்பர் ஒன்றாம் தேதி அனுசரிக்க வேண்டுமா அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அது நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அதனால தான் ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்றாங்க ஆனா இப்போது இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி இல்ல தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொழி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு இழந்ததுதான் அதிகம் அப்போது தமிழ்நாடு ஏன் அந் அந்த நாளை ஏன் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கான ஒரு கேள்வியாக இருக்குது இன்னொரு பக்கம் எல்லா மாநிலங்களுமே அன்னைக்கு தானே பிரிஞ்சிச்சு அதனால நவம்பர் ஒன்னாந்தேதி தான் இருக்கணும் அப்படின்னு இன்னொரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த ரெண்டு சைடோட வரலாறு பிளஸ் எது நியாயம்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக என்னன்னா இந்த இரண்டு நாட்களுமே வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது கிடையாது அண்ணாவுக்கு பிறகு அண்ணா காலகட்டத்தில் தான் வந்து ஜூலை பதினெட்டில் வந்து சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்துறாங்க அப்படின்னாலுமே கூட நவம்பர் ஒன்று மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளாக இருந்தாலும் சரி அல்லது சென்னை மாகாணம் தமிழ்நாடு மாறிய தமிழ்நாடாக மாறிய நாளாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் அதுக்கான கொண்டாட்டங்கள் விழாக்கள் அப்படிலாம் எப்போயுமே இருந்ததே கிடையாது ஆனால் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் என்னான்னு சொன்னால் நவம்பர் ஒன்றை வந்து நம்ம வந்து தமிழ் தேசிய நாளாக அது இது தமிழர் நாளாக தமிழ்நாட்டு நாளாக நம்ம வந்து கொண்டாடணும் ஏன்னா அப்போ தான் தமிழ்நாடுங்கிற ஒரு அடையாளம் உருவாச்சு ஒரு நிலப்பரப்பு உருவாச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கோரிக்கை இருந்தாங்க போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் வந்து அந்த நவம்பர் ஒன்று அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசே கொண்டாடும் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ என்னன்னா வந்து குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் திமுக ஆதரிக்கக்கூடிய அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வ வ வழக்கமாக வந்து இப்போ வந்து சமீபம் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்த்தோம் ஒன்று வந்து இந்த அறநிலையத்துறை பணிகளில் வந்து அந்த க அறநிலையத்துறையால் வந்து இயக்கப்படக்கூடிய கல்லூரிகளில் இந்துக்களை மட்டும்தான் நியமிக்கணும் அப்படிங்கிறத திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணியை எதிர்த்ததை பார்த்தோம் அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி வரும் கல்வி அப்படிங்கிற திட்டத்தையும் வீரமணியும் எதிர்த்தார் அதுக்கப்புறமேல் சிபிஐ முத்தரசனுமே வந்து அதை பற்றிய தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அடுத்து மூணாவதாக வந்து ஜூலை பதினெட்டு அப்படிங்கிறதான் நம்ம வந்து கொண்டாடமே தவிர நவம்பர் ஒன்றை அல்ல அப்படிங்கிற இதை வந்து வீரமணி மட்டுமில்ல திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் சுபவீர பாண்டியன் அவர் தொடர்ச்சியாகவே திமுக ஆதரவாளர் இப்போ கூட சமூக நீதி கண்காணிப்புகளுடைய தலைவராக ஸ்டாலினால் நியமிக்கப்பட்டவர் அவருமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஜூலை பதினெட்டு தான் நாம் கொண்டாட வேண்டும் நவம்பர் ஒன்றுங்கிறது மிக முக்கியமான ஒரு நாள் தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது தமிழ்நாடுங்கிற ஒரு நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கலாம் மிக முக்கியமான ஒரு நாள் தான் என்றாலுமே கூட நாம் வந்து அந்த அந்த நாள் வந்து நம்ம இழந்தது தான் அதிகம் இப்போ தேவிகுளம் பீர்மேடாக இருக்கட்டும் மாதிரி ஆந்திராவுக்கு சில பகுதிகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து ஒரு நிலப்பரப்பாக வந்து உருவான பிறகும் கூட நமக்குன்னு ஒரு அடையாள பேர் இல்லாமல் இருந்தது பிரிஞ்சதுக்கு பிறகு ஆந்திரா கேரளா கர்நாடகம்லாம் பிரிஞ்சதுக்கு பிறகு கூட சென்னை மாகாணங்கிற பேரில் நம்ம அழைக்கப்பட்டப்போ தான் அண்ணா ஆட்சிக்கு தான் அது வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றுறாரு அப்போ அந்த ஜூலை பதினெட்டை தான் நாம் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுபவீரம்பாடியனும் சொல்லியிருந்தார் வீரமணியுமே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப திமுக அரசு அப்படிங்கிறது திராவிட நிலைப்பாடு எடுக்குமா அல்லது ஒரு தமிழ் நிலைப்பாடு எடுக்குமா ஏன்னா இப்போ வந்து பெரிய ஹாட் டாப்பிக் அதுதான் வந்து த தமிழ் தேசியமா ஒரு திராவிடமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாள போராட்டங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவங்க வந்து என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் இதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறப்ப வந்து கவர்னர் கவர்னர் வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு ரவி வந்ததுக்கு பிறகு என்னென்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அரசு நிர்வாகத்தில் வந்து தலையிடுவாரா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்தப்போ தான் அவங்க வந்து அதுக்கான கோப்புகள்லாம் ரெடி பண்ணி நாங்கள் மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் எப்படி வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாவது நாள் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் அவர் வந்து சந்தித்து பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்குது பெரும்பாலான பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் தான் வேந்தராக இருப்பார் சான்சலராக இருப்பார் அங்கே வந்து துணைவேந்தர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நடைமுறைக்கு உள்ள ஒரு விஷயம் அவர் எது வந்து எதை பற்றி குறிப்பாக வந்து பேச போகிறார் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை பற்றி அவர் துணைவேந்தர் பேச போகிறாரு அப்படிங்கிறப்ப தான் இந்த சர்ச்சை வருது ஏன்னா வந்து இந்த இல்லம் தேடும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அம்சத்தை வந்து திமுக அரசு நிறைவேற்றப் போகுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை கூட்டணி கட்சிகள் ஆதரவாளர்கிட்ட இருந்தே எழக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு எங்களுக்குன்னு ஒரு தனியாக கல்விக் கொள்கை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் கவர்னர் வந்து இந்த வி சீட்லாம் கூப்பிட்டு வந்து இது மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கை பற்றி வாதிக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் கவர்னர் இப்படியான நேரடி நியமனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்பயே வந்து போன ஆட்சி காலத்தில் பெரிய சர்ச்சைகள்லாம் வெறிச்சதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கவர்னருமே வந்து நேரடியாக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் கொண்டு வர போகிறாரா தமிழக அரசுனுடைய கொள்கை முடிவுகளில் வந்து தலையிட நிர்வாகத்தில் தலையிட போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்தப்போ ஆளுநரை வந்து கடுமையாக எழுதியிருக்காங்க அண்ணா காலகட்டத்துலேருந்தே வந்து ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து ஏன் மௌனமாக இருக்காங்க கவர்னருக்கு வந்து இந்த திமுக அரசு கட்டுப்பட்டு போயிட்டுருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கடுமையாக வந்து எழுது இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு விஷயங்களுக்கு வந்து ஸ்டாலின் என்ன சொல்ல சொல்லப்போகிறார் ஒன்று வந்து இந்த ஜூலை பதினெட்டு வந்து கொண்டாட போகிறாங்களா நவம்பர் ஒன்று அப்படிங்கிறத வந்து கொண்டாட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து கவர்னர் வந்து இந்த மாதிரியான துணைவேந்தர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுக்கப்படுறாரு அதுவும் புதிய கல்வி கொள்கை பற்றிய வாதத்தை நடத்த போறாரு அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து இவங்க வந்து கண்டனத்தை பதிவு பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லாருடைய எதிர்பார்ப்புலையுமே இருக்குது மறைந்த திமுக எம்எல்ஏ அன்பழகன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் என்னன்னா எங்களுக்குலாம் எதிர்கட்சியாக இருந்தால் தான் எப்பயுமே ஜாலியாக இருக்கும் ஏதாவது போராட்டம் பண்ணலாம் இது பிரச்சனை பண்ணலாம் இது என்னது இந்த இதெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆளுங்கச்சின்னா போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கவர் இதுக்கு முன்னால் இருந்த பன்வார்லால் புரோஹித் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தப்போ திமுக தான் நிறைய இடங்களில் போயிட்டு கருப்பு கருப்புக்குடி காட்டுறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆளுங்கட்சியை வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படிங்களா பண்ணிக்கலாங்களா அந்த டோன்ல தான் போய்கிட்டு இருக்காங்க சோ என்னவாகும் அப்படிங்கறத நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி யாருக்கு பிறந்த நாள் என்ன சிறப்பு நாள் அப்படின்னு பாக்குறது முன்னால வழக்கம் போல நம்முடைய பார்வையாளர்கள் ஆமாம் தங்களுக்கான பிறந்த நாளை வந்து ப பதிவிட்டிருப்பார்கள் நேற்று கார்த்தி அவர்களின் இளைய மகன் ஆத்விக் அவருக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தோம் அது அங்கு ஏதோ சிறு பிழை அப்படின்னு கருத்தை பதிவு செய்திருந்த நடராஜன் கணேசன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டிருக்கார் மறுபடியும் அதனால் அவர் குறிப்பிட்டிருக்கிறதை படிச்சிடலாம் கார்த்தியின் இளைய மகன் ஆத்விக் என்று கூறியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கே தவறு தெரியவில்லை மன்னிக்கவும் நடராஜன் கணேசன் அவர்களே அப்புறம் வந்து உதயகிரி அவர் உதயகிரி அவரோட அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு தாய்மாமனாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து கலையரசன் சாரங்கபாணி அவரோட ஃப்ரெண்டு ஜனார்த்தனன் அவருக்கு பர்த்டே இவங்க மூவருக்குமே இவங்க இருவருக்குமே இன்று பிறந்த நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷோ இல்லைங்கிறனால ஒருத்தர் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பர்த்டே சொல்லியிருக்காரு விக்ரம் விக்ரமோட மகள் மூன்றாவது ஆண்டு தொடக்கம் அவங்களுக்கு நம் வாழ்த்துக்கள் ஸோ இவங்க தான் இன்றைக்கான பர்த்டே லிஸ்ட் சரி இதற்கப்புறம் இன்றைக்கி யாருக்கு பர்த்டே இன்றைக்கி வந்து இயக்குனர் கேவி ஆனந்தோடைய பிறந்தநாள் சமீபத்தில் தான் அவர் இறந்தார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி கேவி ஆனந்த் அடிப்படையில் வந்து துறைக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து அவர் ஒரு பத்திரிகையாளர் புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம விகடனுக்குமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவர் எடுத்திருக்காரு நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப உங்கள் ஜூனியர்னு ஒரு இப்போ முக்க வந்துட்டு இருந்த இருந்தாங்க அதில் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு கேவியானதுங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப பரிச்சயமானது அதுக்கப்புறம் அவர் இயக்குனரானார் அவருடைய கோ படத்தில் கூட வந்து டைட்டில் முழுக்க ஃபோட்டோஸ்கெலாம் வந்தார் வந்து புகைப்பட கலைஞர்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட் பண்ணியிருப்பார் அவருடைய திரைப்படங்கள் அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா வந்து சொல்லவே இணையதளம் முதல்ல ஒளிப்பதிவாளர் ஆழ்ந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய ப படங்கள் எல்லாத்திலையுமே ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கும் என்னன்னா வந்து ரொம்ப காலம் வந்து கிரேமனாவல் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பயங்கர கிரேஸாக இருந்தது பஸ்ஸில் போடா கூட பாக்கெட்டில் அவள் பிடிச்சி போவாங்க அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து கேவி ஆனந்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து சுபா வந்து தொடர்ச்சியாக வந்து கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய படங்கள் வந்து ஆனந்தர சொல்லலாம் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய பிரித்திவிராஜ் முதல் முதல் இங்கே தமிழ் அறிமுகமான படம் கனாகண்டே என்னது ஆமாம் கனாகண்டே இல்லையா அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து பிருத்திவிராஜோடைய ரோலுமே வந்து ரொம்ப கேரக்டர் அந்த அந்த கேரக்டரைசேஷனுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் வந்து நல்ல ஒரு அது இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பல வெற்றிப்படங்கள் அவர் தந்தார் கோவாக இருக்கட்டும் அயனாக இருக்கட்டும் தொடர்ச்சியான நிறைய வெற்றிப்படங்கள் இருந்தார் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு இளமை கூடிய ஒரு படத்தை தந்தது அப்படிங்கிறது வந்து அவருடைய திரைப்படங்களை மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் எனக்கு வந்து அயன் திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் இன்னொன்று அவரோட படங்களை அவரே நக்கல் பண்ணிக்கிறன்னு ஒன்று கோ படத்தில் வந்து அயன் படத்தை நக்கல் பண்ணியிருப்பார் ஒருத்தர் வந்து இப்படி இன் இன்கம் இதுலேருந்து வருவாங்களாம் அவர் வந்து கஸ்டம்ஸ்லேருந்து தப்பிச்சிடுவாராம் வரான் அவர் கடைசியாக கஸ்டம்ஸ்லேயே இது கொடுத்துருவாங்களா அவங்களாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி அவரோட படங்களையே சுகப்படிகள் பண்ணிக்கிறது அதேமாதிரி ட்விட்டரில் நிறைய பேத்துக்கு ரொம்ப நக்கலாலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பார் ரொம்பவே ஜாலியான ஒரு கேஷுவலான ஒரு மனிதர் அவரை ரொம்ப சீக்கிரம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் அதில் இருக்கிற வருத்தம் ஸோ கேவியானந்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கட்டாயம் படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உலகிலேயே மிகப்பெரிய ஷோ ஆரம்பிச்சாச்சு துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபதுக்கு பறந்து போக ஆசையா ஜிடி ஹாலிடேஸ் இந்த ஸ்பெஷல் டிராவல் பேக்கேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க திங்க் துபாய் திங்க் ஜிடி